வணக்கமேவர்களே, இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்று செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2019ஆம் ஆண்டு. இன்று இலங்கையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய பிரதான தேசிய மற்றும் பிராந்திய நாளேடுகளில் வெளியாகி இருக்கக்கூடிய முக்கிய செய்திகள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்த இருக்கின்றோம். இன்றைய தினம் பெரும்பாலான பத்திரிகைகளிலே நேற்று யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்ற எழுகுதமிழ் தொடர்பான செய்திகளும் அது தொடர்பான பார்வைகளும், அதேபோன்று நேற்றைய தினம் இலங்கையிலே ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்த திறந்து வைக்கப்பட்டிருந்த தாமரை கோபுரம் தொடர்பான திறப்பு தொடர்பான செய்திகளும் தாமரை கோபுரம் பற்றிய செய்திகளும் தென்னாசியாவிலேயே உயரமான கட்டிடமாகவும் அதேபோன்று உலகளாவிய ரீதியில் 19வது உயரமான கட்டிடமாகவும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய தாமரை கோபுரத்தினுடைய திறப்பு விழா நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அது தொடர்பான செய்திகளும் பெரும்பாலான பத்திரிகைகளில் இடம்பிடித்திருக்கின்ற அதே வேளையிலே தேசிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் தொடர்பான தெரிவு தொடர்பான பிரச்சனைகள் என்று பல்வேறு செய்திகள் இடம்பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் வழியாக இருக்கக்கூடிய வீரகேசரி பத்திரிகையிலிருந்து வளமை போன்ற நமது பார்வையை ஆரம்பிப்போமாக இருந்தால், வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது, இந்தியா செயலில் இறங்க வேண்டும், எழுகதமிழ் நிகழ்வில் விக்னேஸ்வரன் வலியுறுத்து, சுயநிர்ணய உரிமையை சிங்களவர்கள் ஏற்க வேண்டும், தீர்வு குறித்து சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம், சர்வதேச சமூகமும் தலையீடு செய்ய வேண்டும், ஐக்கிய நாடுகள் அலுவலகம் வடக்கில் திறக்கப்பட வேண்டும், தமிழ் பயங்கரவாதிகள் என்று எம்மிடம் எவருமில்லை என்று அந்த உப தலைப்புகள் தாங்கிய செய்தியாக, அதாவது விக்னேஸ்வரன் அவர்களுடைய உரையினை மையமாக கொண்டு அதிலே சொல்லப்பட்ட விடயங்களை உப தலைப்புகளாக்கிய வகையிலே இன்றைய தினம் வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இடம்பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனை எமது பார்வையை செலுத்தினால், தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு இணைந்த தமது தாயகத்தில் சுயநிர்ணய உரிமையுடன் வாழும் வகையில் இந்தியா தீர்வு ஒன்றினை கொண்டு வரும் என்று எமது மக்கள் திடமாக நம்புகின்றார்கள். இலங்கை இனப்பிரச்சினை தொடர்பில் இந்தியா இதுவரை கடைபிடித்து வரும் மென்போக்கை தாண்டி ஒரு தீர்க்கமான முடிவை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று சி வி விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் நேற்றைய தினம் எழுகுதமிழ் உரையிலே தெரிவித்திருந்தார். அது தொடர்பான செய்தியாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்ற நிலையிலே அது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் விவரமான முறையிலே நேற்றைய தினம் www.athavannews.com என்ற இணையதளத்திலும் அதேபோன்று ஆதவன் தொலைக்காட்சியினுடைய செய்திகளிலும் பார்த்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அடுத்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், இனியும் மௌனம் காக்க முடியாது, எனக்கான நேரம் வந்துவிட்டது என்கிறார் சஜித் என்று ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால், ஐக்கிய தேசிய கட்சியில் மிக நீண்ட காலமாக மௌனமாக அரசியல் செய்துவிட்டேன், இனியும் என்னால் மௌனமாக அரசியல் செய்ய முடியாது, இப்போது எனக்கான நேரமும் காலமும் வந்துவிட்டன, அதற்கமைய இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவேன் என்று ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்குவது தொடர்பிலே சஜித் பிரேமதாசா தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பின்றமையை சித்தரிக்கும் வகையில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இது தொடர்பான ஒரு கடிதத்தினை கூட ஜனாதிபதி சஜித் பிரேமதாசா அவர்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு நேற்றைய தினம் அனுப்பி வைத்திருக்கின்றார். ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பிலே தேவையற்ற காலதாமதங்களை நீடித்து கொண்டிருக்காமல் உடனடியாக அறிவியுங்கள் என்ற கருத்தை வலியுறுத்தும் வகையிலே அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக செய்திகள் நேற்றைய தினம் வெளியாயிருந்தன. அதன் அடிப்படையில் இந்த செய்தியும் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்நிலையில் அடுத்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால், உணர்வெழுச்சியுடன் நடைபெற்ற எழுகதமிழ் கர்த்தாலினால் முடங்கியது யாழ் குடாநாடு என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால், சிங்கள பௌத்த மயமாக்கலை உடனடியாக நிறுத்தி சர்வதேச போர்க்குற்ற விசாரணையை நடத்தி தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் உடனடி விசாரணை நடத்தி வடக்கு கிழக்கில் இராணுவ மயமாக்கலை நிறுத்தி இடம்பெயர்ந்த அனைவரையும் அவர்களின் பாரம்பரிய இடங்களிலே மீள்குடியமர்த்து உட்பட சுமார் 6 முக்கிய அம்சங்களை முன்வைத்து கோரிக்கைகளை முன்வைத்து எழுகதமிழ் நிகழ்வு தமிழ் மக்கள் பேரவையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த எழுகதமிழ் பேரவை தொடர்பிலே அரசியல் சாயங்கள் பூசப்பட்ட நிலையிலே எழுகமிழ் தமிழ் அமைப்பினுடைய தமிழ் மக்கள் பேரவையினுடைய இணைத்தலைவரும் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய தலைவருமான சி வி விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள், இது கட்சி சார்ந்த எழுகதமிழ் அல்ல, தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையிலான எழுகதமிழ், எனவே இதற்கு கட்சி பெற்ற நிலையில் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே சுமார் 15,000 பேர் இந்த எழுகதமிழ் பேரணியிலே கலந்து கொள்வார்கள் என்றும் முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் எதிர்பார்ப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையிலே தான் நேற்றைய தினம் அந்த எழுகதமிழ் நடைபெற்றிருந்தது. ஒப்பீட்டளவிலே பார்க்கின்ற பொழுது கடந்த எழுகதமிழ்களோடு ஒப்பிடும் போது மக்கள் சமூகம் அளித்திருப்பது மிகவும் குறைவானதாகவே காணப்பட்டது. குறிப்பாக ஒரு சில ஆயிரத்துக்குட்பட்டவர்களே
இந்த எழுக தமிழிலே கலந்து கொண்டதாக சுயாதீனமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனை எங்களுடைய பிராந்திய செய்தியாளர்கள் நேற்றைய தினம் உறுதிப்படுத்தியிருந்ததை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். உதுவாறாக இருந்தாலும் நேற்று உணர்வெழுச்சியுடன் நடைபெற்றது எழுக தமிழ். அதாவது அந்த போராட்டத்திற்கு வர்த்தகர்கள், குறிப்பாக ஜாழ்ப்பாணம் ஜாழ்குடா நாடு சார்ந்த வர்த்தகர்களும் அதே போன்று முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற வர்த்தகர்களும் தங்களுடைய வர்த்தக நிலையங்களை மூடி அந்த எழுக தமிழுக்கு ஆதரவு அளித்திருந்தார்கள். அதே போன்று உள்ளூர் போக்குவரத்து சேவைகளும் தங்களுடைய சேவைகளை இடைநிறுத்தி தங்களுடைய ஆதரவை இந்த எழுக தமிழுக்கு தெரிவித்திருந்தன. இதனால் ஜாழ்குடா நாடு உட்பட ஜாழ்ப்பாணத்தின் ஜாழ்ப்பாண நகரம் உட்பட ஜாழ்குடா நாட்டின் பல நகரங்கள் நேற்று வெறிச்சோடி போயிருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையிலே தான் உணர்வெழுச்சியுடன் நடைபெற்றது எழுக தமிழ் என்ற செய்தி இன்று விதேசரி பத்திரிகையில் அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த எழுக தமிழ் தொடர்பிலே எழுக தமிழ் ஏற்பாட்டாளர்கள், எழுக தமிழின் பின்னால் இருந்தவர்கள் மக்களுடைய உணர்வுகளை, இந்த எழுக தமிழுக்கு மக்கள் வழங்கிய ஆதரவு, அதற்கு பங்கு பற்றியவர்களின் மனோநிலை என்பவற்றிலிருந்து ஒரு சுய விமர்சனம் அல்லது ஒரு ஆய்வு செய்து அதற்கேற்ப தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளையும் மக்களுடைய விருப்பங்களை உணர்ந்து கொண்ட வகையிலே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து அடுத்த செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், நாட்டின் பல பகுதிகளிலும் கடும் மழை, கொழும்பு மலையகத்தில் வீதிகள் மூழ்கின, களுத்துறை மாவட்டத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை என்ற அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதாவது நாட்டிலே கடந்த சில தினங்களாக சீரற்ற காலநிலை காணப்படுகின்றன. இதனால் நூற்றுக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் சில தினங்களாகவே நாட்டின் பல பகுதிகளிலும் தொடரும் கடும் மழை காரணமாக பல பிரதேசங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த சீரற்ற காலநிலை இன்னும் சில தினங்களுக்கு தொடர்ந்து செல்லும் என்று வானிலை அவதான நிலைய தரப்புகள் தெரிவிக்கின்றன. இன்று கூட தலைநகரம் கொழும்பு உட்பட நாட்டினை பல்வேறு பகுதிகளில் தற்போது மழையுடன் சேர்ந்த காலநிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது கூட மழை பெய்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மலையகம் அதே ஒன்று மலை சார்ந்த பிரதேசங்களிலே இருப்பவர்கள், மண் சரிவு அபாயங்களுக்கு உள்ளாக கூடிய பிரதேசங்களில் இருப்பவர்களும், அதேபோன்று பள்ளத்தாக்கு பிரதேசங்களிலே இருப்பவர்களும் இந்த வெள்ள அனர்த்தத்தினால் ஏற்படக்கூடிய மண் சரிவு வெள்ளப்பெருக்கு போன்றவற்றை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பான நிலைகளிலே தங்களை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்திலே ஒரு முன்னெச்சரிக்கை விடயமாக பதிவு செய்து கொண்டு அடுத்த செய்தி தொடர்பிலே எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், மொட்டு சின்னத்தை மாற்றவே முடியாது என்ற தலைப்பிலே ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. அதற்கு உபதலைப்பாக சுதந்திர கட்சிக்கு திட்டவட்டமாக பதிலளித்தார் ஜி எல் பீரிஸ் என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால், பொதுஜன பெருமனவின் சின்னத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவது தொடர்பில் சுதந்திர கட்சியுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை எதுவும் கிடையாது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பொதுஜன பெருமன ஆகிய இரண்டு கட்சிகளும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு கூட்டணியிலே போட்டியிடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில், தாங்கள் பொதுஜன பெருமனவோடு கூட்டமைத்து பொதுஜன பெருமனவினால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுடைய நிலைப்பாட்டை, அவர்களை ஆதரிக்க வேண்டுமாக இருந்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய சின்னத்திலும் வேண்டாம், பொதுஜன பெருமனவினுடைய சின்னத்திலும் வேண்டாம், பொது சின்னம் ஒன்றிலே செல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். பொது சின்னம் என்று வருகின்ற பொழுது வெற்றிலை சின்னம், ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய வெற்றிலை சின்னம் கடந்த 10 வருடங்களுக்கு மேல் பல்வேறு தேர்தல்களில் ஊடாக மக்களுடன் பரிச்சயமான ஒன்று என்ற வகையிலே அந்த வெற்றிலை சின்னத்திலேயே தேர்தலை எதிர்கொள்வது பொருத்தமானதாக இருக்கும். அவ்வாறு வெற்றிலை சின்னத்திலே தேர்தலில் களமிறங்க கோட்டபாய ராஜபக்ஷ, பொதுஜன பெருமன ஆகிய தலைவர் சம்மதிப்பார்களாக இருந்தால் பொதுஜன பெருமனவினுக்கான ஆதரவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது என்ற செய்தி சொல்லப்பட்ட நிலையிலேதான், எக்காரணம் கொண்டும் பொதுஜன பெருமன தங்களுடைய தாமரை மொட்டு சின்னத்திலிருந்து வெளியே வரமாட்டாது என்ற கருத்தை ஜி எல் பீரிஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தற்போதைய நிலைவரம் போகின்ற போக்கை பார்த்தால், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இருக்கின்ற செல்வாக்கு அடிப்படையிலே பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனித்திறங்குமாக இருந்தால் 4வது இடத்தை பெறுவதற்கான சூழல் ஏற்பட்டு விடுமோ என்ற அபாய சங்கு ஒன்று ஊதப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது
கோடபாபா ராஜபக்சவின் பொதுஜன பெருமனர், ஐக்கிய தேசிய கட்சி சார்பு வேட்பாளர், அதே போன்று ஜேவிபியினுடைய அன்ரகுமார தீசநாயகவுக்கு அடுத்த இடம்தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய வேட்பாளருக்கு கிடைத்து விடுமோ என்ற அச்சம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவாளர்கள் மத்தியிலே கூட இருந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே தான் சுதந்திர கட்சியினுடைய அரசியல் பலம் தற்போது இருக்கின்றது. இந்த நிலையிலே தங்களுடைய சின்னத்தையாவது தற்போதைக்கு பாதுகாத்துக் கொள்வோம் என்ற அடிப்படையிலே தான் அதையாவது தக்க வைத்துக் கொள்வோம், ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினுடைய சின்னத்தையாவது தக்க வைத்துக் கொள்வோம் என்ற நிலையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் பொதுஜன பெருமனவர் அதற்கு இசைந்து கொடுக்காத ஒரு நிலையே காணப்படுகின்றது. அதனை அடிப்படையாக கொண்ட செய்தியாகவே அந்த செய்தி அமைந்திருப்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த செய்தியிலே மது பார்வையை செலுத்தினால், சட்ட ரீதியாக பிரிந்திருந்தாலும் உணர்வால் நினைந்துள்ளோம், எழுகதமிழ் நிகழ்வில் வரதராஜா தெரிவிப்பு என்ற அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதாவது நேற்று இடம்பெற்ற எழுகதமிழிலே உரையாற்றிய இலங்கையின் வடக்கு வரதராஜா அவர்கள் தெரிவித்திருந்த தனது உரையின் போது, இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் சட்ட ரீதியாக பிரிந்திருந்தாலும் உணர்வு ரீதியாக இணைந்தே இருக்கின்றோம், தமிழ் கட்சிகள் அனைத்தும் கொள்கை அடிப்படையில் ஏறக்குறைய ஒரே நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றன என்ற விடயத்தை பதிவு செய்திருந்தார். அவரும் எழுகதமிழ் ஏற்பாட்டாளர்களாக சொல்லப்படுகின்ற தமிழ் மக்கள் பேரவையினுடைய இணைத் தலைவராக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் என்ற விடயத்தை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும். அவருடைய கருத்தின்படி வடக்கு கிழக்கு பிரிந்து நிர்வாக ரீதியில் செயற்பட்டாலும் வடக்கு கிழக்கு மக்களுடைய உணர்வுகள் ஒன்றாகவே இருக்கின்றது என்ற கருத்து இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே இன்றைய வீரேசரி பத்திரிகைகளை அடுத்து இன்று வெளியே இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகைகளினுடைய முன்பக்க செய்திகள் தொடர்பிலே நமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாக வெளியாகி இருக்கிறது, பேரெழுச்சி கண்ட எழுக தமிழ் வடக்கு கிழக்கிலிருந்து அணிதிரண்ட மக்கள் என்று அந்த தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலிருந்து ஆர்ப்பரித்து அலையலையாக ஜாழ் வந்து ஒன்று கூடிய மக்கள் வெள்ளத்தால் தமிழ் மக்கள் பேரவையின் எழுகதமிழ் பேரணி நேற்று திங்கட்கிழமை எழுச்சியுடன் நடைபெற்றது. தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகளை முன்வைத்து ஒன்று சேர்க்கப்பட்ட அந்த எழுகதமிழ் போராட்டம் தொடர்பான செய்தியாக அந்த செய்தி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. அது தொடர்பான பாரிய புகைப்படம் ஒன்றும் தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பான விரிவான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே பத்திரிகைகள் பார்த்திருக்கின்றோம். வீரேசரி பத்திரிகையினூடாக அதைவிட விரிவாக நேற்றைய ஆதவனுடைய இணையதளமான www.com என்ற இணையதளத்தின் ஊடாக நேரிலையாக கூட காணொலி வடிவிலே பார்த்திருப்பீர்கள். அதேபோன்று அது தொடர்பான செய்திகள் உங்களை வந்தடைந்திருக்கும். அதே போன்று அதன் தொலைக்காட்சியினுடைய செய்தி அறிக்கைகள் மூன்றிலும் நேற்றைய தினம் இது தொடர்பான செய்திகளை நீங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றீர்கள். இந்த நிலையிலே நாம் தற்போது அடுத்த செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், இரண்டு தடவைகள் ரணில் சாட்சியம் என்று அமைந்திருக்கிறது. அதாவது தற்போதைய அரசாங்கத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் குறித்து ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று திங்கட்கிழமை இரண்டு தடவைகள் சாட்சியம் அளித்ததாக சொல்லப்படுகிறது. முதலிலே சாட்சியம் அளித்துவிட்டு தான் அவசரமாக ஒரு திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சென்றிருந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பின்னர் மீண்டும் அந்த ஆணைக்குழுவின் முன்னால் ஆஜராகி சாட்சியம் வழங்கியிருந்தார். அது தொடர்பான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சஜித் வேண்டாம் ரணிலுக்கே ஆதரவு என்று சமந்தரையா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஆகியோருடைய புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று வழியாக இருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால், ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதி தலைவர் சஜித் பிரேமதாச ஐக்கிய தேசிய முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவதற்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் முதற்கட்ட முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதுடன் ரணில் விக்ரமசிங்கவுடனுக்கே கூட்டமைப்பு தனது ஆதரவை தெரிவிக்கும் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்று முன்தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சஜித் தரப்பு சந்தித்ததாக செய்திகள் வெளியாகியிருந்த போதிலும் அதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சிகளே குறிப்பாக டெலோ மறுத்திருக்கின்றது. அது தொடர்பிலே தங்களுக்கு தெரியாது என்று தெரிவு கூறியிருக்கின்றார்கள். அந்த சந்திப்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் அதேபோன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவருமான சமந்தரையா அவர்களும் அந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருந்த நிலையிலே அது தமிழரசு கட்சியுடனான சந்திப்பாக இருக்குமே தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான சந்திப்பாக இருக்க வாய்ப்பில்லை என்று டெலோ சார்பு தகவல்கள் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்த நிலையிலே தான் அந்த சஜித் சார்பானவர்களோடு சந்திப்பை மேற்கொண்டிருந்த சம்பந்தனையா அவர்கள் சஜித் பிரேமதாசவுடன் தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வு இருக்கின்றது என்ற தொனியிலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இரண்டு தலைவர்கள் அதாவது சம்பந்தனையா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஆகிய இருவரும் ரணிலுக்கு ஆதரவு அளிப்பதையே விரும்புவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாகவும் விமர்சனங்கள்
செய்திகள் வெளியாயிருக்கின்றன. அது அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு செய்தி வெளியாயிருக்கின்றது. அது ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக, முடிவுக்கு வருமா வேட்பாளர் பிரச்சனை என்ற கேள்விக்குறியுடனான செய்தியாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால், ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாக இறுதி முடிவெடுப்பதற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு எதிர்வரும் வாரத்தில் கூட உள்ளதாக கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சியில் ரணில் சஜித் ஆகியோரின் விடாப்பிடி காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது என்று அந்த செய்தி தொடர்ந்து கொண்டு செல்கின்ற நிலையிலே ஐக்கிய தேசிய கட்சி செயற்குழு கூடுகிற நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், அதிலே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா என்ற கேள்விக்குறியுடனான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே ஒரு விடயத்தை அண்மை காலமாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றார். ஐக்கிய தேசிய கட்சி சார்பு ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பிலே தானோ அல்லது சஜித் பிரேமதாசவோ தனித்து தீர்மானங்களை எடுக்க முடியாது, அது செயற்குழுவே தீர்மானத்தை மேற்கொள்ளும் என்ற நிலையிலே கருத்தை வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையிலே தான் செயற்குழு கூட இருக்கின்றது, அதன்போது முடிவு எடுக்கப்படுமா என்பதை நாடே எதிர்பார்த்திருக்கின்றது என்ற செய்தி இங்கே அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியோடு அடுத்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால், இபோசா ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்தம் என்று அந்த செய்தி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. வாழைச்சேனை கிழக்கு மாகாண செய்தி சம்பந்தமான விடயமாக அது அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அடக்கம் செய்யும் நிலை என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதாவது, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனோடு இணைந்து வாக்கு கேட்பதை தவிர ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு வேறு வழி இல்லை என கூட்டு எதிரணியின் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கின்ற செய்தியின் அடிப்படையிலான செய்தியாக, அதாவது பொதுஜன பெருமனவுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சேர்ந்து தேர்தல்களை எதிர்கொள்ளாவிட்டால் அது அழிந்து போகும் நிலை காணப்படுவதாக பொதுஜன பெருமனவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பான செய்தியாக அந்த செய்தி இங்கே வெளியாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்று வெளியாகக்கூடிய பிராந்திய பத்திரிகைகள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், பிராந்திய பத்திரிகையான உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாகிருக்கிறது, மஹிந்த ஆட்சியில் ₹2 பில்லியன் மாயம் போற்றுடைத்தார் மைத்திரி என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் தாமரை கோபுரத்தை திறந்து வைத்து உரையாற்றிய மைத்ரிபால சிறிசேனா அவர்கள், இந்த தாமரை கோபுரத்தினை கட்டுமான பணிகளை ஆரம்பிப்பதற்காக மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில், அதாவது 2012 காலப்பகுதியிலே ₹2 பில்லியன் நிதி சீன நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டதாகவும், அது அந்த நிதியின் அடிப்படையில் எந்த விதமான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்படாத நிலையிலே 2015 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் பின்னர் சீனாவிலிருந்த இலங்கை தூதுவரோடு தொடர்பு கொண்டு அந்த ₹2 பில்லியன் நிதி வழங்கப்பட்ட நிறுவனம் தொடர்பிலே ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தான் உத்தரவிட்டதாகவும், அவர் அந்த வங்கியினால் தெரிவிக்கப்பட்டிருந்த முகவரிக்கு சென்று விசாரித்த போது அந்த இடத்தில் அப்படியான ஒரு வங்கி இருக்கவில்லை என்றும், அப்படியான வங்கியே இல்லை என்றும் தனக்கு அறிக்கையை அளித்திருந்ததாகவும், அந்த நிதிக்கு என்ன நடந்தது என்பது இதுவரை மாயமாகவே இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அந்த செய்தி தொடர்பான செய்தியாக உதயன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று வலம்புரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக, எழுக தமிழ் எழுச்சி பேரணி, முடங்கியது தமிழர்தாயம், எழுந்தது மக்கள் பேரலை என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது. அது விளம்பரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இது இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. காலைக்கதிர் பத்திரிகையிலே, தாமதமின்றி துணிச்சலுடன் இருப்பை சிந்தித்து இந்தியா தாமதமின்றி துணிச்சலுடன் இந்தியா தமிழரின் இருப்பை காக்க வேண்டும் விக்னேஸ்வரன் வலியுறுத்தல். அதாவது, நேற்று எழுகதமிழ் நிகழ்ச்சியிலே முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் ஆற்றிய உரையின் அடிப்படையிலே இந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தாமதமின்றி துணிச்சலுடன் இந்தியா தமிழரின் இருப்பை காக்க முன்வர வேண்டும் என்று அந்த விக்னேஸ்வரன் ஐயாவுடைய கோரிக்கை அடிப்படையிலான செய்தியாக அது அமைந்திருக்கின்ற நிலையில், இன்று வழியாக இருக்கக்கூடிய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, நேம் யூஎம்பிஸ் கேண்டிடேட் வித்தவுட் ஃபர்தர் டிலே என்று அந்த செய்தி தொடர்ந்திருக்கிறது. சஜித் ரைட்ஸ் டு ட்ரானில் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் விதேசரி பத்திரிகையில் பார்த்திருந்தோம், இது ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பிலே விரைவான முடிவை எடுக்குமாறு சஜித் பிரேமதாசர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேக்கு எழுதிய கடிதத்தின் அடிப்படையிலான தலைப்புச் செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்ற நிலையில், சகோதர மொழி பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையையும் அதே கருத்தினை அடங்கிய செய்தியையே தன்னுடைய தலைப்புச் செய்தியாக, அதாவது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு சஜித் பிரேமதாஸ் எழுதிய கடிதத்தின் அடிப்படையிலான செய்தியையே தம்முடைய பிரதான செய்தியாக கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்நிலையிலே இன்று வழியாயிருக்கக்கூடிய மலையகம் தொடர்பான செய்தியிலே எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், தொழிலாளர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வழங்கப்படாததுள்ள
ரூபாய் 1888 மில்லியன் நிதி என்ற தலைப்பிலே ஒரு செய்தி. அதாவது கண்டி மாத்தளை மாவட்டங்களில் இயங்கும் இலங்கை அரசு பெருந்தோட்ட கூட்டுத்தாபனம், மக்கள் பெருந்தோட்ட அபிவிருத்தி சபை, எல்கடுவ பிளான்டேஷன் கம்பெனி ஆகியவை நிர்வகிக்கும் 31 தோட்டங்களைச் சேர்ந்த ஏறக்குறைய 10,000 மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் தோட்ட உத்தியோகத்தர்களுக்கு 2001 முதல் 2013 வரை ஊழியர் சுயலாப நிதி, ஊழியர் நம்பிக்கை நிதி மற்றும் சேவைக்கால பணம் என்று ஏறக்குறைய 1888 மில்லியன் ரூபாய் வழங்கப்படாதுள்ளது. இது தொடர்பில் கண்டி நகரை மையமாக கொண்டு இயங்கும் தொழிலாளர் ஒத்துழைப்பு சங்கம் மனித அபிவிருத்தி ஸ்தாபனத்தின் ஆலோசனையின் பேரில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து 4 ஆண்டுகள் விசாரணையின் பின் மேற்படி தொகை 3 தவணைக்குள் 1.5 வருடங்களில் வழங்குவதற்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு தோட்ட தொழிலாளர்களுடைய அவர்கள் வியர்வை சிந்தி சம்பாதிக்கின்ற பெருந்தொகை பணங்கள் பல்வேறு தரப்புகளிடம் சிக்கி முடங்கி இருக்கின்றது. இவ்வாறு நிதிகள் அனைத்தும் மீட்கப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். அதற்கு அவர்கள் நம்புகின்ற தொழிற்சங்க தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் தங்களுடைய முழு முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். அதை விடுத்து இவ்வாறு பணத்தை முடக்கி வைத்திருக்கின்ற தரப்புகளோடு சமரசம் செய்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது என்ற மக்களின் எதிர்பார்ப்பை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு இன்று வெளியாக இருக்கக்கூடிய உலகச் செய்திகள் பக்கத்திலே எமது பார்வை செலுத்துவோமாக இருந்தால், சவுதி எண்ணெய் தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களின் பின்னணியில் ஈரான் உள்ளது, செய்மதி படங்களில் சான்றுகள் உள்ளதாக அமெரிக்கா தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான செய்தியை நீங்கள் www.athavannews.com என்ற செய்தி இணையதளத்திலே நீங்கள் விரிவாக பார்த்திருப்பீர்கள். அதேபோன்று இந்தியாவுடனான போரில் தோற்றாலும் பாகிஸ்தான் சாகும் வரை போராடும் இம்ரான்கான் அவர்கள் நேற்று அல்ஜசீரா தொலைக்காட்சிக்கு வழங்கிய செவ்வி அடிப்படையிலான செய்தியாக இந்த செய்தி அறிக்கையிடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று இன்றைய தினம் வழியாக இருக்கக்கூடிய தமிழ் விதேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்க தொடர்பில் எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், ஜனாதிபதி தேர்தலும் கூட்டமைப்பின் நிலைப்பாடும் என்ற தலைப்பிலே அந்த ஆசிரியர் தலையங்கம் பல்வேறு விடயங்களை அலசி இருப்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன அடிப்படையில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய ஆசிரியருடைய கருத்து அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று இன்று வழியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகை தொடர்புடைய எமது பார்வையை செலுத்தினால், சத்தமின்றி கொள்ளும் வழி மாசுகள் என்று வழி மாசடைதலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வலியுறுத்தும் வகையில் அந்த வீரேஸ்வரி தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய கேலி சித்திரமாக வீரேஸ்வரி பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. அது நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்த எழுக தமிழை சித்தரிக்கும் வகையிலே தலைமைகள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் மக்கள் தங்களுடைய அபிலாஷைகளை முடக்க முடியாமல் அதன் உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை சித்தரிக்கும் வகையில் வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் வழியாக இருக்கக்கூடிய தேசிய மற்றும் பிராந்திய நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்ற நிலையில், இத்துடன் ஆதவனின் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்ந்தும் ஆதவன் செய்திகளோடு நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.